ரோடோனைட் பிரேஸ்லெட், யுனைக்கைட் பிரேஸ்லெட், ஜேடு பிரேஸ்லெட், பிளாக் ஆனெக்ஸ், கர்னிலியம் பிரேஸ்லெட் மூலம் இயற்கையா கடல்ல இப்படிதான் கிடைக்கும். நம்ம இப்படிதான் ஒவ்வொரு கல்லும் செக் பண்ணி ஐக்கல பெங்காலி மாலை ரேஞ்சஸ் எல்லாம் சொல்ல முடியும். அதெல்லாம் என்ன 200 300 500? ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போதுங்க. உபரத்தினங்கள் உபரத்தினங்கள் இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முத்து, பவளம், வைரம், வைதூரியம், புஷ்பராகம் இந்த மாதிரி கற்கள் எல்லாமே நம்ம ராசி கற்களை வாங்குவோம், அதுதான் நவரத்தினங்கள். உபரத்தினங்கள் அப்படின்றது பூமியில இயற்கையா நிறைய கற்கள் கிடைக்குது. அந்த கற்கள் எல்லாத்தையுமே வச்சு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி இப்ப ட்ரெண்ட்ல நிறைய வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஜுவல்லரி ஷாப்பா இருந்தாலும் சரி, இல்ல கஸ்டமைசேஷனா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சூப்பரான இடத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்ல ஜெகதீஷ் ஜெம்ஸ் அப்படின்ற ஷாப்ல இயற்கையா கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்டோன்ஸ், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல நேச்சுரல் ஸ்டோன்ஸ், இம்போர்ட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸோட சேர்த்து நவரத்ன கற்களும் வச்சிருக்காங்க வித் சர்டிபிகேஷனோட. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். நம்ம கடை பேர் அவங்க பேர் சொல்லுங்க. நம்ம கடை பேர் ஜெகதீஷ் ஜெம்ஸ். ஓகே, இது கோயம்புத்தூர் ராஜா ஸ்ட்ரீட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல மாடியில் இருக்கு. ஓகே, நீங்க இப்ப கோயம்புத்தூர் வந்துட்டீங்க அப்படின்னா மெயினான ஒரு இடம் வந்து டவுன் ஹால்ங்க. டவுன் ஹால் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கன்னா இவங்க கூகுள் மேப் லிங்க் அனுப்புவாங்க. அந்த மேப்பை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வந்துடலாம். ஜஸ்ட் அப்படின்னு நீங்க இறங்குற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. ரொம்ப மெயினான ஏரியா தான் கோயம்புத்தூர்ல. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்துடலாம். ஓகே சார், நீங்க எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இந்த ஃபீல்ட்ல 20 வருஷமா இருக்கும். நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. ஓகே, ஆக்சுவலா நான் திருச்சி நேட்டிவ். ஓகே, அங்க நீங்க வந்து 12 வருஷம் ஆச்சு. ஓகே, நவரத்னங்கள் உபரத்னங்கள் நிறைய வந்து யூடியூப்ல ஃபேமஸ் அவங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அத பத்தின பெரிய அளவுல விஷயங்கள் எல்லாம் தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்றத சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடலாம் நினைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய மரகத பச்சை அந்த கலர்ல நான் ஒரு ஆர்னமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட விலை கேட்டேங்க சார், அது நல்லா இருக்கு வேணா எடுங்களேன், நம்ம போட்டுட்டு கூட வீடியோல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே மேடம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு, 2 லட்சம் அப்ப நாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்ன சார், இது எமரால்டு மாலை. எமரால்டு மாலை டாப் குவாலிட்டி, நல்லா டாப் குவாலிட்டிங்கிறதுனால இது வந்துட்டு வெயிட்டும் கூட ரேட்டும் கூட, அதனால டோட்டல் வேல்யூ பார்த்துட்டு இது 2 லட்சம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஈஷா அம்பானி கூட இந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரியான கற்கள் தான் எல்லாமே வியர் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு 4 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கே இந்த கிரீன் கலர் ஆர்னமெண்ட் தான், இந்த எமரால்ட் ஜுவல்லரி தான். பவளம், கோமேதகம், வைடூரியம், மரகத பச்சை, முத்து, எமத்திஸ்ட், அக்வாமரின், கோல்டன் டோபாஸ், சிட்ரின் குவார்ட்ஸ், ப்ளூ டோபாஸ், ஓப்பல், கார்னெட், பிங்க் டோபாஸ், ஒயிட் டோபாஸ், பிங்க் சஃபயர், ஒயிட் சஃபயர், அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு. பாருங்க
வராது. அந்த மாதிரி இது பாருங்க, இது ரூபில கார்விங், ரூபில ஹார்ட் இன் ஷேப். இது ரூபில ஹார்ட் இன் ஷேப், ரூபில ஹார்ட் இன் ஷேப். இந்த மாதிரிலாம் கூட நம்மள்ட்ட கிடைக்கும். இது சின்னதுல இருந்து பெருசு வரை நம்மள்ட்ட இருக்கு. அப்புறம் பாருங்க, இது நவரத்ன செட். நவரத்ன செட்ல செமி பிரீசியஸ் பிரீசியஸ் மிக்சரா இருக்கு. விநாயகர் கார்விங் பண்ணது பாருங்க, ஒவ்வொன்னு ஜூம் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பாருங்க. ஒவ்வொன்னு விநாயகர் நல்ல ஃபினிஷிங். இதெல்லாம் இது பாருங்க, நவரத்ன செட். நவரத்ன செட்ல விநாயகர் கார்விங் பண்ணது ஒவ்வொன்னு பாருங்க. இது பாருங்க, முத்துல விநாயகர் கார்விங். இது பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்ல ஒர்க்மேன்ஷிப். அதுலயே முத்து, இது பவளம், பவளத்துல விநாயகர், பவளத்துல விநாயகர் கார்விங். இது பாருங்க, இது கோமேதகம் கல்லு, கோமேதக கல்ல விநாயகர் கார்விங். இது பாருங்க, ப்ளூ சஃபயர், ப்ளூ சஃபயர்ல விநாயகர் கார்விங் இது, சரிங்களா. இது மரகத பச்சை விநாயகர் கார்விங், சரிங்களா. இது டைகர் சை, கேட் சைக்கு பதிலாக டைகர் சை வச்சிருக்காங்க. நவரத்தன செட்ல வர ரூபி கார்விங், விநாயகர் கார்விங். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ், ஃபினிஷிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இதுல பெரிய பீஸ்னு வச்சிருந்தேன், அது வந்து கஸ்டமர் யூடியூப் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப அருமையா ஃபினிஷிங், சூப்பரா இருக்கும். இது அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா நம்மள்ட்ட செமி பிரீசியஸ் பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பாக்கலாம். இது வந்துட்டு எல்லோ சஃபயர், தமிழ்ல கனக புஷ்பரான்னு சொல்றது. இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. அப்புறம் இது வந்துட்டு ப்ளூ சஃபயர், ப்ளூ சஃபயர்ல பேசிக் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி. இது ரூபி, தமிழ்ல மாணிக்கம் சொல்றது, மாணிக்கம், ஆமா. இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. இது பவளம், இது மோதிரத்துக்கு பவளம். இது வந்துட்டு ரவுண்டு, இது வந்துட்டு மோதிரமும் செய்வாங்க, கடுக்கனும் செய்வாங்க, தோடும் செய்வாங்க. அந்த பவளத்திலே ஹார்ட் இன் ஷேப் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ், நல்ல ஃபினிஷிங் உள்ளது. இது வந்துட்டு இங்க லோக்கல்ல செய்ய முடியாது, இது இட்டாலியில தான் இந்த ஃபினிஷிங் வரும், அங்கேயும் செஞ்சு இம்போர்ட் பண்ணது. இது பாருங்க, இது நல்ல பெரிய பீஸ், சின்ன பீஸ். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 சைஸ் நம்ம வச்சிருக்கோம். சூப்பர் பீஸ், எல்லாம் ஃபினிஷிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப இது இது பாருங்க, கோமேதகம் வைடூரியம், ராகு கேதுக்கு ஜோடியா போடணும்பாங்க, சரிங்களா. கோமேதகம், இது கோமேதம் தனியா வாங்குவோம், வைடூரியம் தனியா வாங்குவாங்க. இது கோமேதம் டாப் குவாலிட்டி, ரேட்டு கம்மிங்கிறதுனால ஒரே டாப் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்புறம் இது வைடூரியம், இது மரகத பச்சை, மரகத பச்சையில நம்ம பாருங்க ஹார்ட் இன் ஷேப்ல கார்விங் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. இந்த மாதிரி கூட நம்மள்கிட்ட கிடைக்கும். இது இல்லாம உங்களுக்கு பர்டிகுலர் ஷேப், எந்த ஸ்டோனா இருந்தாலும் பர்டிகுலர் ஏதாவது வேணுங்கிற ஷேப் வேணுங்கிற சைஸ் சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ்டு, என்ன மாதிரி ஸ்டோன் வேணா, என்ன மாதிரி ஷேப்ல வேணா நம்ம கட் பண்ணி தருவோம். அது நம்மள்கிட்ட கிடைக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து சைஸ் எல்லாம் எடுத்து ஆர்டர் எடுத்து நம்ம எங்கேயும் ஜெய்ப்பூருக்கு அனுப்பிச்சுட்டு கட் பண்ணி வாங்குவோம். ஓகே, எனக்கு ஹாஃப் ஹார்ட்டின் வேணும் அப்படினால பண்ணி கொடுப்பீங்க? ஹாஃப் ஹார்ட்டின், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்கு, நிறைய சைசஸ் இருக்கு. இதுல நான் கஸ்டமர் நம்மளோட அட்வான்ஸ்டா இருக்காங்க, அவங்க நெட்ல ஏதாவது டிசைன் பார்த்துட்டு, ஏதாவது ஆக்ட்ரஸ் போட்டிருக்க டிசைன் பார்த்து அந்த மாதிரி வேணும்பாங்க, அந்த மாதிரி டிசைன் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து நீங்க டாப் குவாலிட்டி அண்ட் இந்த குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கும்? அது கட் கலர், கிளாரிட்டி, கேரட் வெயிட்டுன்னு சொல்லி இருக்கு. அதை ஒரு பேஸ் பண்ணி தான் ரேட் வரும். ஓகே, சோ அதுதான் நமக்கு டிஃபரன்ஸ். அப்புறம் பாருங்க, இந்த மரகத பச்சையில நீங்க ஹார்டின் ஷேப் பாத்தீங்க, மரகத சிவலிங்கம். இது ஒரிஜினல் மரகத பச்சை, இது பேசிக் குவாலிட்டி தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா வேல்யூ கூட இருந்ததுனால பேசிக் குவாலிட்டி தான் செஞ்சிருக்கோம். அப்புறம் இது நேச்சுரல் முத்து, ரெண்டுமே. இது வந்து கடல் முத்து, இது கடல் முத்து, இது வந்து குளத்துல வளர்க்குற முத்து. ரெண்டுமே ரெண்டும் ஒரே முத்து தான், நேச்சுரல் முத்து தான். என்ன வித்தியாசம்னா, கடல் முத்துங்கிறது இயற்கையா கடல்ல வளர, அதாவது பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி மாதிரி பிராய்லர் கோழி இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கறது. நாட்டுக்கோழிங்கிறது நேச்சுரல் இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வளர்றது. இதுப்பா நாட்டு கடல் முத்து வந்துட்டு இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வளர்ற மாதிரி, இது வந்து நேச்சுரல் கடல்ல வளருது. அதே ப்ரொசீஜர்ல பிராய்லர் கோழி எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்களோ அதே ப்ரொசீஜர்ல இன்ஜெக்ஷன் போட்டு குளத்துல வளர்க்குற முத்து தான் இது. ரெண்டுமே ஒரிஜினல் பிரைஸ் தான், ரெண்டுமே ஒரிஜினல் முத்து, நேச்சுரல் முத்து தான். பிரைஸ் வேரியேஷன் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும், சம்பந்தம் இல்லாம இருக்கும். இது வந்துட்டு அமித்யஸ்ட் ஸ்டோனு, சரிங்களா. இது அமித்யஸ்ட், இது பாருங்க ஹார்ட் இன் ஷேப், ஹார்ட் இன் ஷேப்ல பாருங்க. இது கோல்டன் டோபாஸ் ப்ளூ டோபாஸ் டாப் குவாலிட்டி.
ப்ளூ டாப்பர்ஸ்ல இது பாருங்க, இது ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அழகுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருக்கு. ஆமா, அழகுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ராசி பார்த்தும் போடுவாங்க. ஓ, இது ராசி பார்த்து போடுறாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் செமி கோல்டன் டாப்பர்ஸ்ன்றதுக்கு தமிழ்ல என்ன பேர் வருது? கோல்டன் டாப்பர்ஸ். கோல்டன் டாப்பர்ஸ்னா சிட்ரின் குவார்ட்ஸ்னு சொல்றது. கோல்டன் டாப்பர்ஸ் எல்லாம் அது தமிழுக்குன்னு சொல்லி தனி பேர்லாம் ஒண்ணு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மக்கள் பார்க்கிறது. ஓகே, அப்புறம் இது பாருங்க, இதுவும் ப்ளூ டாப்பர்ஸ் தான். ப்ளூ டாப்பர்ஸ்ல இந்த பாருங்க ஹோல்ஸ் உள்ளது. இது பெண்டன்ட் 3 piece செட்னு சொல்றது. ப்ளூ டாப்பர்ஸ்ல பியர் டிராப்ஸ். இது வந்து நெக்லஸ்ல கீழே ஸ்டட்ல அந்த ஜிமிக்கில நடுவுல தொங்குற மாதிரி எல்லாம் வரும்ல, அது மாதிரி. இது இந்த மாதிரி ஷேப்ல, இந்த மாதிரி இதுல ப்ளூ சஃபேர், எல்லோ சஃபேர், எமரால்டு, இந்த மாதிரி நிறைய நம்மள்ட்ட கிடைக்கும். இந்த மாதிரி சிந்தட்டிக் ஆனக்ஸ்ல கூட நம்மள்ட்ட கிடைக்கும். சிந்தட்டிக் ரூபிலையும் நம்மள்ட்ட கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்லயும் மோஸ்ட்லி நம்மள்ட்ட கிடைக்கும் நம்மள்ட்ட. ஓகே, எனக்கு இது பாருங்க, ஓப்போல டாப் குவாலிட்டி. ஓப்போல பாருங்க பீஸ், சூப்பர் பீஸ். இந்த மாதிரி ரெயின்போ ஷேட்ஸ் வருது, ப்ளூ ஷேட் பாருங்க, சூப்பர் பீஸ் இது ஓப்போல. அப்புறம் இது கார்னெட், கார்னெட்ல பாருங்க, இது காரிங் பண்ணது. இது பாருங்க, இது 110 carat சூப்பர் பீஸ் பாருங்க. இந்த மாதிரி கார்விங் பண்ணிருக்காங்க இது கார்னெட். அப்புறம் இது வந்துட்டு பிங்க் டோபாஸ். அதெல்லாம் எங்க சார் கிடைக்குது இந்த கலர்? இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான், எல்லாமே எல்லாமே நேச்சுரல். இந்த மாதிரி கலர் எல்லாம் நேச்சுரலா இருக்கானா? எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான். இது பாருங்க, நேச்சுரல் பிங்க் டோபாஸ்ல டாப் குவாலிட்டி. இது வந்துட்டு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் வச்சிருக்கோம் நம்ம. இது ஜோல் தோடுக்காக. இது பாருங்க ஆக்டகன் கட், இது வந்து ரவுண்ட் ஷேப். இது வந்துட்டு ஃபெரோசா டர்க்வாய்ஸ் சொல்றது. அதுல இது ஒரு குவாலிட்டி. இது பாருங்க, இது இரானியன் டர்க்வாய்ஸ் சொல்றது. சூப்பர் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ் இது. அப்புறம் இது வந்துட்டு டைகர் சை. பிளாக் ஆனக்ஸ் பிளாக் ஆனக்ஸ் ஸ்டோன். இது பாருங்க, இப்போ ஸ்டோன்ஸ் பார்க்க சிம்பிளா இருக்கு. இதே பாருங்க, இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா சும்மா பந்தாவா இருக்கும். மோதிரம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய மாதிரி நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஆர்டர் பேஸ்ல நம்மள்ட்ட இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து நம்மள்ட்ட செஞ்சது. இது இது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோன் இல்லாம ஒரு 10 stone வாங்கி டெலிவரி பண்ணிட்டு மீதி ஸ்டோன் நம்ம கடையில் ஸ்டாக்காக வச்சிருக்கோம். அப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு ஒயிட் ஜிர்கான். அது வந்து எல்லோ சஃபேர்ல ஸ்கொயர். இது வந்துட்டு ஜுவல்லரி செய்யறதுக்காக. இது பாருங்க, எல்லோ சஃபேர்ல ஹார்ட் இன் ஷேப் பாருங்க, ஹார்ட் இன் ஷேப். எல்லோ சஃபேர்ல இது வந்துட்டு பியர் ஷேப். இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி ஃபேன்சி நெக்லஸ் செய்வாங்க. அப்புறம் இது பாருங்க, மல்டி சஃபேர், ப்ளூ சஃபேர், எல்லோ சஃபேர், பிங்க் சஃபேர், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எல்லாமே எல்லாமே மிக்ஸ் கலர்ல இருக்குது. இதை வச்சு ஜுவல்லரி செய்வாங்க. பிங்க் சஃபேர், இது ப்ளூ சஃபேர்ல கருநீளத்திலேயே, இது பியர் ஷேப்பு. இது வந்துட்டு டான்சனைட், டான்சனைட் ஒரு ஸ்டோன். இது வச்சு இப்போ நெக்லஸ் செய்யறது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. டைமண்ட் ஜுவல்லரி கூட செய்வாங்க, தனியாக டான்சனைட் மட்டும் வச்சு செய்கிறாங்க. இது வந்துட்டு பியர் எமரால்டுலேயே பியர் ஷேப்பு, மரகத பச்சை. இப்படி ஓவல் பார்த்தீங்களா, அதுலேயே இது வந்துட்டு பியர் ஷேப்பு. அதுலேயே ரூபிலேயே வந்துட்டு இதே மாதிரி பியர் ஷேப்பு. ரூபிலேயே இது வந்துட்டு ஹார்ட் இன் ஷேப்பு. ரூபியில் இது பாருங்க, 2-3 சைஸ், நிறைய சைசஸ் இருக்கு. அப்புறம் இது ஃபினிஷிங்கும் வேற மாதிரி வரும் போல. ஆமா ஆமா, அது மோதிரத்துக்குன்னா நல்ல கல் போடுவாங்க. இந்த மாதிரி வரப்ப நெக்லஸ்க்குங்கிறப்ப கொஞ்சம் கமர்ஷியல் குவாலிட்டி எல்லாம் போடுவாங்க. இது ராஜவர்த்தி கல், ஹார்ட் இன் ஷேப். இது வந்துட்டு ஆர்டிபிஷியல், நேச்சுரல்ல வராது. இது இது ரொம்ப நாளா அந்த பெண்டன் செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்ப திருப்பி ட்ரெண்ட் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மட்டும், ராஜவர்த்தி கல் மட்டும் ஆர்டிபிஷியல். ஆமா, 1 or 2 stones நம்ம மிக்ஸடா வரும். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கேக்குறப்ப நம்ம அதை குடுக்குறது. இது பாருங்க, லாபிஸ் லசூரின்னு சொன்ன, அதுலயே கார்விங் உள்ளது, மைல் கார்விங் பாருங்க. இது பெண்டன்ட்க்கு வரும், சூப்பர் பீஸ். ஆமா, ரெண்டு சைடு இருக்கு பெண்டன்ட், சூப்பர் பீஸ். இதுல ரூபி கார்விங், ரூபி கார்விங் இந்த மாதிரி நிறைய இருக்கு உள்ளுக்க. சும்மா வேலாவில் ரெண்டு வச்சிருக்கோம். இதோட கார்விங் கார்விங் ஸ்டோன்ஸ் இதோட கார்விங்
ஸோ இந்த ஸ்டோனை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டோன்ல டிசைன் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது பாருங்க நவர்த்தன செட்டு, நவர்த்தன செட்டு வைரம் இல்லாமலும் கிடைக்கும், வைரத்தோடையும் கிடைக்கும். இது இது வந்துட்டு வைரம் வந்து தனியா கஸ்டமர் கேட்டுவாங்க, வைர ரேட்டு கூடங்கிறதுனால வைரம் இல்லாம தான் ஜெனரலா வச்சிருப்போம். அப்புறம் கஸ்டமர் கேட்கறப்ப வைரம் செஞ்சு வைரம் வச்சு கொடுப்போம், வைரம் தனியா காஸ்ட் வாங்கிடுவோம். அதுல வந்துட்டு ஜிர்கான், நேச்சுரல் ஜிர்கான் ஆட் பண்ணுவாங்க, ஏடி ஜிர்கான் ஆட் பண்ணுவாங்க, ஜெனரலா டைமண்ட் சொல்லி தனியா கேட்டாதான் கிடைக்கும், வச்சு கொடுப்பாங்க. இது வந்துட்டு டைமண்ட் சர்டிபிகேட். இந்த மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நம்மள்ட்ட சர்டிபிகேட் போட்டுக்கலாம். போட்டுவாங்க. அப்புறம் நவர்த்தன் செட்டு பார்த்தா, நவர்த்தன் செட்டு இது பாருங்க நிறைய ஷேப்ஸ் நிறைய சைசஸ் இருக்கு. இதில் இதெல்லாம் செமி ப்ரீசஸில் வரும், இதெல்லாம் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸில் வருது, இது செமி ப்ரீசஸில் வருது. இதெல்லாம் இந்த ஃபேன்சி நெக்லஸ் செய்வாங்கல்ல அவங்களுக்கு உண்டானது. இதெல்லாம் செமி ப்ரீசியஸ்க்கும் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்க்கும் என்ன வேல்யூ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். செமி ப்ரீசியஸ்னா ஆமா காஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். அப்புறமேட்டுக்கு இது நிலப்படி செட்டு, வீட்டில் வீடு கட்டுவாங்கல்ல அது முதல் நில வைக்கிறப்ப அதுக்கு பூமி கடியில் போடுவாங்க, நிலக்கடியில் போடுவாங்க நிலப்படி செட்டுன்னு சொல்றது நவர்த்தன் செட்லேயே. இது ஐம்பொன் அந்த நிலப்படி செட்டு கூட வீட்டுக்குள்ள வீடு கட்டுறப்ப வீட்டுக்கு பூமி கடியில போடுவாங்க சரிங்களா. முன்னாடி நவர்த்தன செட்டு பார்த்தா இது நவர்த்தன மாதிரி போடுவாங்க. இது ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ சென்டிமெண்ட். இதெல்லாம் இது வந்துட்டு நவர்த்தன மாலை, இது ஒரிஜினல் நவர்த்தன மாலை. நவர்த்தன மாலையில இது வந்துட்டு இது நேச்சுரல் நவர்த்தன மாலை, இது வந்துட்டு சிந்தட்டிக் நவர்த்தன மாலை. நவர்த்தன மாலை கார்விங் கட் பண்ணது இது பாருங்க, எல்லா ஸ்டோனும் கார்விங் கட் பண்ணியிருக்கும். இதுல இதுல சிந்தட்டிக் நேச்சுரல் மிக்ஸ் பண்ணியிருக்கும் சரிங்களா. இது கருங்காலி சிந்தட்டிக்னா அதோட ரிசெம்பிளன்ஸ், இந்த நேச்சுரல் மாதிரி இருக்கக்கூடிய ரிசெம்பிளன்ஸ். ஆமா 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 சிந்தட்டிக் நேச்சுரல்ல. இப்போ நீங்க என்னென்ன நவரத்னங்கள் அப்படினா அது என்ன நவரத்னம், அதுல வந்துட்டு கோமேதகம், ப்ளூ சஃபயர், வைடூரியம், பவளம், ரூபி, எல்லோ சஃபயர், முத்து, வைரம், மரகத பச்சை. இதுல வைரம் இருக்காது, வைரம் வந்துட்டு நவரத்ன மாலைக்கு கீழே டாலரா செஞ்சு போட்டுக்குவாங்க. இது வந்துட்டு கருங்காலி மாலை. ஓகே ஒரிஜினல் கருங்காலி மாலை ஒரிஜினல். இதுல நம்மள்ட்ட பிரேஸ்லெட் இருக்கு, தாயத்து இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நிறைய டூப்ளிகேஷனும் போயிட்டு இருக்கு இல்லீங்களா சார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருங்காலி நேச்சுரல் தானா? நேச்சுரல் 100% நேச்சுரல் தான். யானை தந்தம். ஓகே யானை தந்தம், யானை தந்தம் புலிப்பல்லு. ஓகே ஒரிஜினல் யானை தந்தம் அதெல்லாம் கிடையாது, இது ஸ்டோன். யானை தந்தம் புலிப்பல்லாம் விட்ரா குற்றம், அந்த ஷேப்ல அந்த கலர்ல இருக்கிறதுனால அந்த கலர் ஸ்டோன் இருக்கிறதுனால அதுல அந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். இது பேர் சர்பன்டைன் ஸ்டோன் சரிங்களா. இது பாருங்க இது புலி பல்லு மாதிரியே இருக்கும், கட் பண்ணிருக்கோம் நம்ம. இது வந்துட்டு ஸ்டோன் ஸ்டோன்ல இத கார் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா யானை தந்தமா புலி பல்லாமா? ஆமா. இது வந்து ரூபி, ரூபி கார்விங், லீஃப் கார்விங், இந்த மாதிரி கார்விங் கட் பண்ணி வச்சிருக்கோம். இது ரூபில என்ன சார் டிசைன் டிசைனா செஞ்சிருக்கீங்க? அதானே கஸ்டமர் கேக்குறாங்களே, கஸ்டமர் கேக்காம குடுக்கணுமே. இது Black Onyx. ஓகே Black Onyx நம்ம பார்த்தோம் இல்லீங்களா மோதிரம், அந்த இதுல ஒரு கார்விங். ஆமா ஆமா அந்த ஸ்கொயர் கல்லு பாத்தீங்களா அதுல வர, இது ஸ்படிக மாலை. இது ஃபுல்லா நேச்சுரல் தான், ஸ்படிக மாலையில வர ஸ்படிக பென்சில். ஆக்சுவலா இதை போட்டா நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா கிடைக்கும், அதாவது பெரிய டிஃபரன்ஸ் வராது. உங்க பாடியில இருக்க அந்த கூலிங்கை வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு ஒரு 1-2% கம்மி பண்ணும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அப்படியே பாடி இந்த ஒரு மாலை வந்துட்டு பாடியோட ஹீட்டை ஃபுல்லா குறைச்சி. ஆமா இது ஸ்படிக பென்சில், இந்த மெடிடேஷன் ரைக்கி பண்றவங்கள கையில வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இது 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 ஸ்படிகத்திலே ஸ்படிக சிவலிங்கம். இது ஸ்படிக மகாமேரு, வீட்டுல வாஸ்துக்காக வாஸ்து நிவர்த்திக்காக வைக்கிறது. இது ஸ்படிக விநாயகர், இது ஸ்படிக சரஸ்வதி, ஸ்படிக விநாயகர். இது பாருங்க ஸ்படிக விநாயகர் பெரிய சைஸ். ஆமா இது வந்துட்டு அப்புறமேட்டுக்கு ஜேடு விநாயகர் சரிங்களா. இதுல நிறைய சைஸ் இருக்கு, 1 கிலோ 2 கிலோ நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. நம்மள்ட்ட இந்த சைஸ் விநாயகர்னா அது ஆக்சுவலா என்ன குவாலிட்டி, அது என்ன ஸ்டோன், என்ன ஸ்டோன். இது வந்து இந்த ஸ்டோன் பேரே ஜேடு தான், ஜேடு ஜேடு தான் ஸ்டோன் பேரே அதான். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஜேடுல வந்துட்டு மரகத பச்சையில மரகத பச்சைன்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. மரகத பச்சை ரேட்டு கூட ஒரு ஜேடுல வாங்குவாங்க. 1 கிலோ 2 கிலோ பீஸ் ரெகுலர் மூவிங் தான். இனிமே நம்ம பார்க்க போறதெல்லாம் மாலைகள் பிரேஸ்லெட் நம்மள்ட்ட இருக்கிறதுல. இது இல்லாம நம்மள்ட்ட நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு, நீங்க ஏதாவது வேணும் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா இந்தியாவுக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும்
நம்ம கூரியர் நம்ம கண்டிப்பாக கஸ்டமர் சேர்ந்ததுதான். ஸ்டார்டிங் 200 ரூபா, சாதாரணமா ஒரு கல் போட்டீங்கன்னா 200 ரூபா, கல் பெருசா போச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கூட வரும். இப்போ வந்து அதுல இப்ப ரூபிலே ஒரு ஹை குவான்டிட்டி வாங்குறாங்க இல்ல, அதெல்லாம் ஒரே சார்ஜ் தான். அதையெல்லாம் ஒரு டைமண்ட்ங்கிறப்ப ஒரு 20 சென்ட் வரை வந்துட்டு 200 ரூபா தான் வரும். அதை தாண்டிட்டா உங்களுக்கு 500 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி வரும். ஓகே. அப்புறம் இது பாருங்க, இது முத்து, சைனா முத்து, இது எல்லோ கலர். இது ஒரிஜினல் வராது, இது இந்த எல்லோ கலர். இது எல்லோ கலர், இதுல பிங்க் கலர் இருக்கு, பிங்க் கலர் இப்போ ஸ்டாக் தீர்ந்துருச்சு. இது எதுக்குன்னா இந்த நெக்லஸ் செய்வாங்க, ஆகரம் செய்வாங்கல்ல, கீழே வந்துட்டு இந்த எல்லோ கோல்டு, எல்லோ பால், கோல்டு பால்ஸ் உங்கதுல, அதுக்கு பதிலாக இது வச்சு செய்வாங்க. இது வந்துட்டு இது முத்து தான், ஆனால் இது நேச்சுரலாக வராது. இது மல்டி கலர்ஸ், இது இப்போ மக்கள் கேட்குறாங்க. இது வந்துட்டு குவார்ட்ஸ், இதுவும் வந்துட்டு நேச்சுரல் வராது. இது நேச்சுரல், இதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்புறம் முன்னாடி ஸ்படிகம் பார்த்தோம்ல, இது ஸ்படிக டாலர். இது ஸ்படிகத்தில் வர டாலர் பாருங்க, சிவலிங்கம், ஸ்வஸ்டிக், இதெல்லாம் கார்விங் பண்ணது இது, சரிங்களா. அப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு சன்ஸ்டோன், முன்னாடி ராஜவர்த்தி கல் பார்த்தீங்கல்ல, அதில் வர மாலைகள் இது. முன்னாடி அப்புறம் ஃபெரோசா டர்க்வாய்ஸ் பார்த்தோம், அதில் வர மாலைகள் இது, சரிங்களா. அப்புறம் ஜேடு மாலை இது, ஜேடு மாலை பார்த்தோம் இல்லைங்களா, ஆமா, அதுல வர மாலை இது. அப்புறம் இது ஆனக்ஸ் மாலை. ஆனக்ஸ்ல வந்துட்டு ஓவல் இருக்கு, ரவுண்ட் இருக்கு, நம்மள்கிட்ட ஓவல் நல்ல பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் இருக்கு. இது பாருங்க, இந்த சைஸ் தான் ரெகுலர் மூவி. நெக்லஸ்ல இது போய் செஞ்சு வச்சு செய்வாங்க, சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்மள்கிட்ட கிடைக்கும், நிறைய சைசஸ் இருக்கு. அப்புறம் இது பாருங்க, இது டைகர் சை. முன்னாடி டைகர் சை பார்த்தீங்க, டைகர் சைல வந்துட்டு மோதிரம் பாத்தீங்க, அப்புறம் அந்த சிலை பாத்தீங்க, டைகர் சிலை பாத்தீங்க, அதுல வர மாலை இது. அப்புறம் கார்னெட்ல வந்துட்டு பியர் ஷேப் பார்த்தீங்க, ஓவல் பார்த்தீங்க, அதில் வர மாலை இது. இதில் நம்மகிட்ட பிரேஸ்லெட் இருக்குது கார்னெட்லேயே, சூப்பராக இருக்கும் அது. இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் மாலைகள். மாலைகளில் தைவான் சொல்லி ஒரு குவாலிட்டி இருக்கு, இட்டாலியன் சொல்லி ஒரு குவாலிட்டி இருக்குது. தைவான்ங்கிறது நேச்சுரலாக வராது, இட்டாலிங்கிறது நேச்சுரலாக வரும். இது தைவான் மாலை, இட்டாலி மாலை, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இது தைவான் மாலை, லைஃப்பில் மட்டும்தான் வித்தியாசம் வரும், ரேட்டு கம்மியாக வரும். தைவான்ங்கிற ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் இட்டாலி ஒரிஜினலாக அப்படி வராது. இது தைவான் மாலை. இது வந்துட்டு தைவான் தாலி பவளம். இது ஒரிஜினல் இது நேச்சுரல் கல் நல்லா லைஃப் வரும் இது சரிங்களா. அப்புறம் இது முத்து, முத்துல இது ஓவல், இது நேச்சுரல் முத்து, இது ரவுண்டு. இதுல நிறைய சைசஸ் இருக்கு, ரெண்டுலயுமே நிறைய சைசஸ் இருக்கு. ரெகுலர் மூவிங் இது. ரெகுலர் மூவிங் வந்து 4mm 5mm சொல்றது, அந்த சைஸ் தான் ரெகுலர் மூவிங். சிப்பி அப்படியே வச்சிருக்கீங்களா? ஆமா, சிப்பி. சிப்பில பாருங்க, இந்த முத்து பாருங்க, முத்து இயற்கை கடலை இப்படிதான் வரும். இதை எடுத்துதான் நம்ம கட்டன் பாலிஷ் பண்ணி நமக்கு பிசினஸ்க்கு பர்சனல் யூஸ்க்கு வரும். இது பாருங்க, இந்த சிப்பில பின்னாடி பாருங்க, மல்டி கலர்ஸ் இருக்கு. இதை எடுத்து நமக்கு இதை கூட இப்பெல்லாம் நம்ம வந்து ஆர்னமெண்ட் செய்யற மாதிரி வந்துச்சு. மித்திலே சிப்பிலே பாருங்க, ஷர்ட் பட்டன். இது என்னன்னு சொல்றீங்க, ஷர்ட் பட்டன் சிப்பில வந்துட்டு? ஆமா, இதெல்லாம் கூட வரும். நிறைய இந்த மாதிரி நிறைய கேக்குறாங்க. சிப்பிலே வந்துட்டு கார்விங் பண்ணது, இது எல்லாமே சிப்பி கார்விங் தான் பாருங்க. இந்த மாதிரி நிறைய செஞ்சு 3-piece set சொல்றது, ஸ்டட்டு, பெண்டன்ட்டு, இந்த மாதிரி செய்யறதுக்காக இது. நிறைய எல்லாத்தையும் 1 piece கூட கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம. சூப்பரா இருக்கு பாருங்க, இது முத்துல கார்விங் பண்ணது. இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. இது பம்கின் ஷேப், அதாவது பரங்கிக்கான்னு சொல்லாமல் அந்த கட்டிங், இது அந்த கட்டு, இது அந்த கட்டுல நவரத்தன மாலை இப்போ வருது. இது நம்ம கடையில குவாலிட்டி செக், இது குவாலிட்டி கண்ட்ரோல். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோனும் நம்ம இப்படிதான் ஒவ்வொரு கல்லும் செக் பண்ணி, ஐ கிளாஸ் போட்டு செக் பண்ணி நம்ம பிசினஸ் கொண்டு வருவோம். பர்ச்சேஸ் பண்றப்ப இந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிடுவோம் நம்ம. ஓகே, கஸ்டமர் கொடுக்கும்போது, கஸ்டமர் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் பார்க்கறது. ரூபி மாலை, ரூபி மாலையில இது நல்ல குவாலிட்டி. இது இது ஓவல் ஷேப்பு. ரூபி மாலையில இது வந்துட்டு பியர் ஷேப்பு, சரிங்களா. ரூபி மாலையில இது ரவுண்ட். இது இது இந்த மாதிரி இது 3 லைன் 4 லைன் 5 லைன்லாம் கிடைக்கும். ரூபி மாலை இது டாப் குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இது இது வந்துட்டு சிந்தட்டிக்கில் வரும். சிந்தட்டிக்கில் வந்துட்டு இது ரூபி கிடையாது, சிந்தட்டிக் ரூபி. இது வந்து நெக்லஸில் அப்புறம் ஸ்டெட்லலாம் பார்த்துருப்பீங்க, நடுவில் தொங்கும், அதில் வர இது. இதில் அதிலே வர கிரீன் கலர் ஸ்டோன் இது. இதுவும் நேச்சுரலாக வராது, சிந்தட்டிக்கில் வரும். சரி, இது ஃப்ளோரைட், ஃப்ளோரைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனு. இதில் பாருங்கள் கார்விங், பம்பிங், பம்ப்கின் ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க இது. ஓகே, சூப்பரா இருக்கும். இது எம்ரால்டு மாலை. இப்போ அந்த மேடம் போட்டிருக்காங்களே எம்ரால்டு மாலை, அதில் இது அன்கட் உள்ள எம்ரால்டு மாலை. இது டாப் குவாலிட்டி எம்ரால்டு மாலை, சூப்பர் பீஸ் இது. அப்புறம் இது வந்துட்டு ஆனக்ஸ் மாலை. இது வந்துட்டு அவென்ச்சரின் குவார்ட்ஸ்னு சொல்லிட்டு
அதுல வர மாலை கிரீன் கலர் மாலை இது, ஆமா நேச்சுரல் ஸ்டோன் இது. இதுல ரெண்டு சைஸ் இருக்கு, சின்னது இருக்கு பெருசு இருக்கு, இதுல எந்த சைஸ் வேணாலும் உங்கள்கிட்ட கிடைக்கும். இது வந்து மல்டி சஃபேர் மாலை, ஃபாஸ்ட் மூவிங், இது ட்ரெண்டிங்கா நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது நீங்க பெரிய பெரிய ஏர்போர்ட்ல இல்ல பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் இது வச்சு பாத்துருப்பீங்க. இது நம்மள்கிட்ட வந்து ரீசனபிள் ரேட்ல கிடைக்கும். நீங்க பெரிய பெரிய ஷோரூம் எல்லாம் போயிட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரைசஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் ரேட்ல கொடுப்பாங்க. இது நம்ம இது வந்துட்டு செவன் சக்கர மாலை, இதுல வந்து நம்மள்கிட்ட பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கு. இது ரெகுலர் ஃபாஸ்ட் மூவிங் இப்பெல்லாம் இது. ஏழு விதமான கற்கள் இருக்கும். இது நிறைய பேர் சென்டிமெண்ட் நிறைய பேர் கேட்கறாங்க. இது இது வந்துட்டு சிந்தட்டிக் ப்ளூ சஃபேர் மாலை. இது அந்த ப்ளூல இது வந்துட்டு பியர் ஷேப். இது இது நேச்சுரல் சிந்தட்டிக். இது அப்புறமேட்டு இது பாருங்க, இது வந்து பம்ப்கின் ஷேப்ல வர ரெட் கலர் சிந்தட்டிக் கோரல். இது அதே மாதிரி இதுல கிரீன் கலர் சிந்தட்டிக் கிரீன் எமரால்டு. இது சிந்தட்டிக் எமரால்ட், நேச்சுரல் எமரால்ட் வராது. அதே முத்து நேச்சுரல் சிப்பில எப்படி முத்து கிடைக்கும்னு பார்த்தோம், அதுல வர மாலை இது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஆமா, இது பாருங்க நேச்சுரலா இப்படிதான் ஆக்சுவலா முத்துல கிடைக்கும். அதை விட்டு நம்ம மாலை பண்ணிருக்காங்க. அது இதுவும் இப்ப மக்கள் கேக்குறாங்க. இது கர்னேலியன் மாலைன்னு சொல்ற, இது காயின் மாலை. காயின் ஷேப்ல இருக்குல்ல, காயின் மாலைன்னு சொல்றது கர்னேலியன் கல். இது நேச்சுரல் ஸ்டோன். இது அமிதிஸ்ட் ஸ்டோன் பார்த்தோம், அமிதிஸ்ட்ல வர மாலை இது. இதே நம்மள்கிட்ட பிரேஸ்லெட் இருக்கு. முன்னாடி கர்னேலியன்ல காயின் மாலை பார்த்தோம், அதுல ரவுண்ட் ஷேப் உள்ளது இது. ஓகேங்களா? அப்புறம் இது முன்னாடி பாத்துட்டோம், இது முத்து மாலை, சிந்தட்டிக் முத்து. இது இது வந்துட்டு நேச்சுரல் ஸ்டோன் கிடையாது, சும்மா வெயிட்ல டேபிள் பேப்பர் வெயிட் வைக்கிறதுக்காக சிந்தட்டிக். இது இது பாருங்க சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதே மாதிரி பெட்டரிங்கா இருக்கு. சிந்தட்டிக் தானே, அப்படிதான் நேச்சுரல். இது வந்துட்டு நம்மள்ட்ட ருத்ராஷா, ருத்ராஷா கலெக்ஷன்ஸ். இது இது சர்டிபிகேட்டோட கிடைக்கும். போட முடியாது. அப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு பேப்பர் வெயிட். இது கிரீன் ஆனக்ஸ்ல வர பெயிண்டிங், பெயிண்டிங் ஒர்க் பண்ணது. அதுல இது வந்துட்டு கோல்ட் ஒர்க் பிளஸ் பெயிண்டிங் ஒர்க். இது ரோஸ் குவார்ட்ஸ்ல வர கோல்ட் ஒர்க் பண்ணது. சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங், நல்ல ஒர்க்மேன்ஷிப் உள்ளது இது. அப்புறம் இது வந்துட்டு பைரேட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனு. இப்ப நிறைய பேர் இது கேக்குறாங்க. இது பாருங்க மாலை. இது நேச்சுரல் மாலை, இது குவார்ட்ஸ் மாலை. இது வந்து நேச்சுரல்ல வராது. அதே மாதிரி இதுவும் பவள மாலை, இது சிந்தட்டிக் தான். இதுவும் நேச்சுரல் வராது, சிந்தட்டிக் பவள மாலை. அப்புறம் இது கர்னேலியன் மாலை, இதுவும் குவார்ட்ஸ் மாலை தான். இதுவும் நேச்சுரல்ல வராது. இது மக்கள் கேக்குறாங்க. அப்புறம் பவளம், இது சைனா பவளம். இது சைனா பவளத்துல பியர் டிராப்ஸ். இது நெக்லஸ்ல கீழே தொங்குறதுக்காக. இது சிந்தட்டிக் ரூபி மாலை. முன்னாடி பார்த்தாலும் நேச்சுரல் ரூபி மாலை, இது சிந்தட்டிக். இதுவும் சிந்தட்டிக் கோரல் மாலை. இது என்ன சிந்தட்டிக் ரோஸ் குவார்ட்ஸ், சிந்தட்டிக் அமிதிஸ்ட் மாலை, சிந்தட்டிக் ப்ளூ மாலை. சரிங்களா? அப்புறம் இது ஆனக்ஸ் மாலை, நேச்சுரல் ஆனக்ஸ் மாலை. இது மூன் ஸ்டோன் மாலை, நேச்சுரல் மூன் ஸ்டோன். மூன் ஸ்டோன்ல ரெண்டுக்கு பாருங்க, ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம். இது டாப் குவாலிட்டி, இது ரெகுலர் குவாலிட்டி. சரிங்களா? இது பிளாக் ஆனக்ஸ் மாலை. இது பெரியாட் ஸ்டோன் பார்த்த முன்னாடி, இது பெரியாட் மாலை. இது ஜேடு மாலை, ஜேடு மாலை. முன்னாடி உள்ள சின்னதுல பார்த்தா இது பெருசு, பெரிய சைசஸ். சரிங்களா? இது பவளம், இயற்கையா கடல்ல இப்படிதான் கிடைக்கும். அதை எடுத்து அப்படியே மாலையா பண்ணி வச்சிருக்காங்க. இது பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க, இப்படிதான் இது அப்படியே போட்டுக்கணும். ஆமா, இது பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் போட்ட, சினிமா சினி ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டா இதோட வேல்யூ கூட. நம்ம போட்டா சிம்பிளா தெரியும். இது வந்துட்டு நேச்சுரல் பவளம். மோதிரத்துக்கு பார்த்தோம், அதுல வர மாதிரி இதுல பிரேஸ்லெட் நம்மள்கிட்ட இருக்கு. இது சிந்தட்டிக் ரூபி, சிந்தட்டிக் எமரால்ட், பியர் டிராப்ஸ். இதெல்லாம்
கிடையாது. இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க, ஒவ்வொன்றும் ஆர்மியான பீசஸ் ஃபினிஷிங் உள்ளது. செமையா இருக்கு, எல்லாமே கியூட்டா இருக்கு, செமையா இருக்குது. இதுல வேற ஏதாவது டிசைன் வேணும் அப்படினா கஸ்டமைஸ் பண்ணி, இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, இங்க இருக்குது மட்டும் தான். இது நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, அந்த ஸ்டோன்ல வரதா? ஆமாமா, அந்த பைரேட் ஸ்டோன் பார்த்தோம்ல, அதுல வர ரிங், அதுல வர பெண்டன்ட். இது எப்படி சார், நம்ம கிட்ட ஸ்டட் மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதும் ஆர்னமெண்ட்ஸ்? ஆ, செயின் வச்சிருக்கோம். இதுவும் கோல்டும் கிடையாது, சில்வரும் கிடையாது, ஆர்டினரி மெட்டல் தான். இதுக்கு கேரண்டில எதுவும் கிடையாது. இது முத்து, அதே மாதிரி ஸ்டோன் ஃபினிஷிங் உள்ளது. டிசைன் பாருங்க, அழகா இருக்கும், செமையா இருக்கு பாருங்க. ஹார்ட் இன்னு, ஹார்ட் இன்னு பாருங்க. அப்புறம் வந்து கிட்டார் ரொம்ப கியூட்டா இருக்கு, எல்லாமே கியூட்டா இருக்குது. இந்த ஸ்டோன் சார்? ஆ, இது வந்துட்டு ஆனக்ஸ் அமெத்திஸ்ட். இது வந்துட்டு இது ஒரு ஆர்டருக்காக பெண்டன்ட்காக செஞ்சுவாங்கன்னா பெண்டன் உங்களுக்கு டிசைன் கரெக்டாக சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பார்க்க போகிறதா பிரேஸ்லெட்ஸ், சிந்தட்டிக்ல சிந்தட்டிக் நவர்த்தன மாலையில் ஒரு பிரேஸ்லெட்டு, பம்ப்கின் ஷேப் கட் பண்ணது, அதிலே வர ஓவல் பிரேஸ்லெட். இது சிந்தட்டிக் தான், இது நேச்சுரலாக வராது. அப்புறம் இது செவன் சக்கர மாலை பார்த்தா செவன் சக்கர பிரேஸ்லெட், அதில் ரெண்டு சைஸ் இருக்குது. இது அப்புறமேட்டு கருங்காலி மாலை பார்த்தீங்க, அதில் வர பிரேஸ்லெட் ரெண்டு சைஸ் இருக்குது. அப்புறம் இது ஸ்படிக பிரேஸ்லெட், ஸ்படிக. அப்புறம் இது ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட். அப்புறம் ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட்ல இது ஸ்கொயர் கட் உள்ளது, டர்க்வாய்ஸ் பிரேஸ்லெட் ஃபெரோசா கல். அப்புறம் பிளாக் ஆனக்ஸ் பிரேஸ்லெட், கோல்டன் டோபாஸ் பிரேஸ்லெட். கோல்டன் டோபாஸ்ல ரெண்டு சைஸ் இருக்கு. இது வந்துட்டு ரோடனைட் பிரேஸ்லெட், யுனக்கைட் பிரேஸ்லெட், ஜேடு பிரேஸ்லெட், பிளாக் ஆனக்ஸ், கர்னிலியம் பிரேஸ்லெட், யுனக்கைட் பிரேஸ்லெட். இது ரோடனைட், இது ரோஸ் குவார்ட்ஸ், மெலக்கைட், பெரிடாட், மூன்ஸ்டோன், அமிதிஸ்ட், பைரைட், ஹெமடைட், கர்னிலியன் ஹெமடைட், சிந்தட்டிக் கோரல், டைகசை பிரேஸ்லெட், இது ஹெமடைட் பிரேஸ்லெட். ஸோ அட் த எண்ட் நிறைய சூப்பரான வித்தியாசமான ஒரு யூனிக்கான விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், குறிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க, யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல், பட் பிரைஸ் அப்படின்றது நம்ம வீடியோ சொல்லவே இல்லை, எல்லாரும் கமெண்ட்ல வந்து கேட்பாங்க பிரைஸ் 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 அதான் கேட்பாங்க. எல்லாரும் நிறைய வீடியோஸ் பார்த்து ரிவ்யூல எல்லாமே பிரைஸ் சொல்லவே நம்பாங்க. நம்ம ஹோல்சேல் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம நிறைய நகை கடை வியாபாரிகள்லாம் உங்களுக்கு வந்து கிளையண்டா இருக்காங்க. நீங்களே பாத்தீங்களா எவ்வளவு பேர் நகை கடையில வந்து எடுக்கிறாங்க, அப்புறமே அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க, நகை கடைக்கு வேலை செய்யற கோல்ட் ஸ்மித் வருவாங்க. அவங்களோட வியாபாரம் பாதிக்க கூடாதுன்றது, ஆமா, எனக்கு மெயினான கஸ்டமர்ஸ் அவங்க தான். சோ அவங்க தான் வந்துட்டு பொன் முட்டையிடும் பாத்து இருக்க விரும்பல அப்படின்றாங்க. ஆமா, என்ன வேணாலும் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் தட்டுங்க. ஏ டு ஜெட் எல்லாமே உங்களுக்கு என்ன கல் வேணும், பியால் வேணுமா, அல்ல வந்து சிந்தட்டிக்ல வேணுமா, ரெசம்பன்ஸ் வேணுமா, டாப் குவாலிட்டி வேணுமா, என்ன குவாலிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸ் டிசைன் கட்டிங்கு அதோட சென்டிமீட்டர் எல்லாமே போட்டு உங்களுக்கு ஏ டு ஜெட் டைரக்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க வித் பிரைசிங்கோட. ஸோ அதனால சிரமம் பார்க்காம ஒரு ஹாய் மட்டும் தட்டி விட்டுருங்க, ஓகேவா? ஓகே தானே சார், நீங்க வந்து கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே, நம்ம சேனல் பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் அப்படி அவசியம் தரோம் மேடம், அவசியம் தரோம். நம்ம கடையில வாங்கினதே ஹோல்சேல் ரேட் தான், நம்ம ரீட்டைல் ரேட்டும் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஹோல்சேல் ரேட் கண்டிப்பா பண்ணி கண்டிப்பா தாராளமா போன் பண்ணலாம். நிறைய பேர் அஸ்ட்ராலஜி பார்த்து வாங்குவாங்க, அது வந்து அவங்க பார்த்துட்டு வரணுமா இல்ல நீங்களே இங்க பார்த்து கொடுப்பீங்க? இல்ல, நம்ம அஸ்ட்ராலஜி நம்ம போறதே இல்ல. அஸ்ட்ராலஜி உங்களுக்கு நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு வந்து என்ன ஜாதகர்ட்ட அவங்க என்னன்னு கேட்டுட்டு வந்து என்ன கல்லு வேணுமோ கல்லு மட்டும் வாங்கி. ஆமா ஆமா, கண்டிப்பா நம்ம கஸ்டமைசேஷன் வேணா பண்ணி தருவோம், அது வேணா பண்ணி தருவோம். உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல நீங்க பாத்துட்டு வந்து உங்களுக்கு எந்த கல்லு செட் ஆகுமோ, உங்களோட ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய உங்க ஜாதக பலனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க. பிரைஸ் நம்ம சொல்லல, வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டார்டிங் பிரைஸ் என்னல இருந்து என்ன வரைக்கும்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 ல இருந்து 500, அது ஸ்டோன்ஸ்க்கு தந்த மாதிரி மாறும். செமி பிரீசியஸ்னா அதை விட சீப்பா கிடைக்கும். பிரீசியஸ் ஸ்டோன்ஸ்னா 1000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லீங்களா, டைகர் ஸ்டோன் பிரேஸ்லெட்லாம் 200 ல இருக்கு, அதான் 200 ல இருக்கு, 1000 ல இருக்கு. ஓகே, சிந்தடிக் பவலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பிரைஸ், அதெல்லாம் சிந்தடிக் கோரல்லாம் கம்மியா வரும். பைரேட் ஸ்டோன்லாம் பாத்தீங்க, அதெல்லாம் ஹெமடைட், பைரேட், அதெல்லாம் அமெத்திஸ்ட், அதெல்லாம் கம்மியா தான் வரும். ஓகே, ஆனா அமெத்திஸ்ட் வந்து 500 க்கு 1000 க்கு இருக்கு. ஓகே, மாலை கருங்காலி மாலை ரேஞ்சஸ் சொல்ல முடியும். அதெல்லாம் என்ன, 200, 300, 500 மாலைகள்லாம் 350, 450, 650 அந்த மாதிரி. 2500 எல்லாம் வித்துக்கிட்டாங்க, அதிர்ச்சியா இருக்கீங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் சும்மா வீடியோக்கு போட்டுட்டு அவங்க போனோடனே வாட்ஸ்அப்ல பயங்கரமான ரேட் அனுப்புவாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இவங்களோட பிரைசிங் எப்படி இருக்கு அப்படின்றது. சோ ஹோல்சேல் அப்படின்றது
நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் தேவையில்லை. சோ மக்களே, நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோல பாத்துருப்பீங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் தேங்க்ஸ் சார் நிறைய ஒரு யூனிக்கான விஷயத்துக்காக கொடுத்ததுக்கு. ஓகே மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய ஜெகதீஷ் ஜெம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டைரக்டா வந்து பொறுமையா பிடிச்ச விஷயத்த பார்த்து சூஸ் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி சர்டிபிகேஷனோட எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் வாங்குறதுனால நம்பிக்கையா வாங்கலாம், நம்பிக்கையா வாங்கலாம், தாராளமா நம்பிக்கையா வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல. அதுல 100% கேரண்டி. இதே இடத்துலதான் இவங்க 13 வருஷமா இருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வாங்கலாம், அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட விஷ் பொறுத்து நீங்க இங்க வாங்குறதுன்னா தாராளமா ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா வந்துட்டீங்கன்னா கூட நல்ல அழகான விஷயங்களா நீங்க பார்க்கும்போது, இந்த கல்லெல்லாம் பார்க்கும்போதே கண்ணுக்கு அப்படியே பிரகாசமா இருக்கும், நிறைய விஷயம் பார்த்துட்டு போலாம். ஓகே மக்களே, கண்டிப்பா ஒன்ஸ் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட இதுக்கான நம்பிக்கை இல்லை, இது வந்து எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னாலும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான யூனிக்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை மக்களே, இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பாக்கலாம். பை, வணக்கம். நன்றி, வணக்கம்.